ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கேமர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து வாட்ச் ஆடு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நண்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஆட் ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க, அது ஆனால் வந்து அது வந்து அனேபிள் டு வாட்ச் ஆட் அப்படின்னு வந்துடும் நண்பா. அது வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா நண்பா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு புரியும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 9 சப்ஸ்கிரைபர் அடிச்சிங்கன்னா வந்து 250 நண்பா. எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, அடிச்சு சொல்லுவீங்க நம்புகிறேன் நண்பா. இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கைஸ், மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வந்து லைக் ஷேர் அண்ட் பண்ணிவிட்டுருங்க நண்பா. நம்ம சேனலோட டிஸ்கால் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஆர்டர் இருக்கல நண்பா, அது வந்து நம்ம எப்பயும் போல் கஸ்டமர் சர்வீஸில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, எப்பயும் போல் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் வந்து அன்பானு எல்லாமே போட்டிருக்கேன் நண்பா, வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் நண்பா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப்புக்கு கீழே ரிப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்கும் நண்பா. அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஹலோ அப்படின்னு டைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. டைப் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அவங்களேருந்து 4 ஆப்ஷன் தருவானுங்க. அதில் வந்து காண்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் காண்டாக்ட், டிடன்ட் கெட் த ரிவார்ட்ஸ், அப்டேட் ஃபெயில் அப்படின்னு ஒரு நண்பா. அது கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ் அப்படின்னு இருக்கும் நண்பா, அதை டச் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் அஸ் தான் டச் பண்ணணும் நீங்கள். டச் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ளீஸ் செலக்ட் த டைப் ஆஃப் கொஸ்டின், டிட் யூ வாண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கேட்கும் நண்பா. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு இதில் லைனாக கொடுத்துருப்பானுங்க நண்பா, ஆனால் இதில் வந்து ஆட் மட்டும் கொடுக்கவே மாட்டானுங்க. அதில் வந்து நீங்கள் அதர் இஷ்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க நண்பா. அது வந்து அண்டு வந்து என்னென்னா இன்டர்வியூ டீடெயில்னு சொல்லியிருப்பாங்க நண்பா. நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளமோ அது அதை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் நான் வந்து சும்மா நார்மலாகவே அடிச்சிட்டேன். வாட்ச் வீடியோ ஆப்ஷன் கரெக்டாக அடிச்சிருங்க நண்பா. இங்கிலீஷில் வாட்ச் வீடியோ ஆப்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கங்க நண்பா, ப்ராப்பர்லி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. என்னையுமே டைப் பண்ணாலும் சரி, உங்களை மாதிரி வந்து உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் அழகாக டைப் பண்ணாலும் சரி நண்பா, எதனால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்டு வந்து டன் கொடுத்துருங்க நண்பா. இது வந்து ஒரு இமோட்டிக்கான இதெல்லாம் வந்து இதுவுமே பண்ணிடாதீங்க. அண்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேட் கொடுப்பானுங்க நண்பா. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு, எந்த டேட்லேருந்து இருக்குது அப்படின்னு கேட்பானுங்க நண்பா. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து இந்த டேட்லாம் சொல்லிடுங்க. அண்டு சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து என்டர் யுவர் மெயில் அப்படின்னு கேட்கும் நண்பா, இமெயிலு. அது வந்து உங்கள் இமெயில் டைப் பண்ணிடுங்க. என்னோட வந்து ப்ரைவசிக்காக வந்து நான் வந்து டைப் பண்ணால் முட்டுட்டு நண்பா, அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சீக்ரெட்டு. அதை வந்து டைப் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து என்டர் யுவர் இமெயில்னு இருக்கும் நண்பா, அது வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பண்ணிவிட்டு வந்து அதில் ஸ்க்ரீன்ஷாட் கேட்கும் நண்பா, அதே மாதிரி வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வந்து சப்மிட் டீடெயில் இருக்கும் கேட்டிருக்கோம் நண்பா, அது வந்து பண்ணிடுங்க நண்பா. அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்து இதுலேருந்து ஆட் ஆப்ஷன் வரக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது, ஒன்றா வந்து நான் கொண்டு வரேன் நண்பா, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லி வரேன். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நண்பா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் நண்பா. அந்த கஸ்டமர் சர்வீஸ்லேயே வந்து நம்ம போய் வந்து வேறு மாதிரியும் கேள்வி கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் ஆட் ப்ராப்ளம் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க நண்பா. அப்படி போட்டாலே வந்து அவங்க வந்து வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா வந்து இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில டிவைஸுக்கு இப்படி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க நண்பா. அதோட வந்து இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக மாட்டேது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறக்காக வந்து இன்னொரு அப்டேட் கொடுப்போம், அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வாட்ச் ஆட் வந்து நார்மலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க நண்பா. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சப்ஸ்கிரைப் அடிச்சிங்கன்னா 250 நண்பா. ஸோ கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நண்பா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.